ஐகேஸ் நான் உங்களுக்கு இப்போ இன்றைக்கான ரெடிம் கோடு வந்து பார்த்திங்கன்னா அதாட்ட அந்த சைபர் பவுண்டி ஆக் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கான ஒரு ரெடிம் கோடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு மேலே தான் பார்ப்பீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பின் பண்ணி வச்சிருக்கேன், மறக்காம பார்த்திங்கன்னா அதை வந்து எடுத்து எஃப்எஃப் ரிவார்ட்ஸ் அப்படி ஒரு வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு அந்த சைபர் பவுண்டி ஆக் எடுத்துக்கோங்க. உண்மையிலேயே பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஆக் ஸ்கின்னு, அது இல்லாதவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா அதோட அருமை வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஓகேங்களா, பட் அந்த குளோவால் கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரேர் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராமில் இல்லை ஃபேஸ்புக்கிலே எதிரே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா அஃபிஷியல் வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட் அந்த ரெடிம் கோடோட போஸ்ட்டை போட்டோடனே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 50 பேர் அவங்க யூஐடி வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு மட்டும் தான் பார்த்திங்கன்னா கிடைக்கும், நம்மளுக்குலாம் பார்த்திங்கன்னா கிடைக்காது. அதனால பார்த்திங்கன்னா ஆக வந்து பார்த்திங்கன்னா அந்த எஃப்எஃப் ரிவார்ட்ஸில் போட்டு பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. ஸோ இஸ் ஈவினிங் வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த எஃப்எஃபிஎல் ட்ரீம் டீமை பற்றி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பேச வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஈவெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்க்கலாம். இன்னும் நிறைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வீடியோவில் இருக்கும், அதை வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ அவ்வளோ தான், ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா பேருங்க. பை கைஸ், லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.